குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட். இன்னைக்கு வந்து நம்ம கணக்கு பதிவியல், அதை வந்து அக்கௌண்டன்சி, அதாவது தமிழ் வழியில் தமிழ் மீடியத்தில் எடுக்க போகிறோம். இது வந்து அடிப்படை கணக்கு பதிவியல், அதாவது பேசிக் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து டேலி காலேஜ் ஸ்டூடெண்ட்டுகளுக்கு, லெவன்த்து படிக்கிறவங்களுக்கு, எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். அதேமாதிரி ஒரு ஆடிட்டு கிட்ட வேலைக்கு போகிறாங்கனாலும் அவங்களுக்கு இது யூஸ் ஆகும். கணக்கு பதிவியலுடைய மெயின் ரூல்ஸ், இது கோல்டன் ரூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கோல்டன் ரூல்ஸ் அப்படின்னா தங்க விதிகள் அப்படிம்பாங்க. அது என்னென்னா, முதல் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த கோல்டன் ரூல்ஸ் முதல்ல நல்லா இது படிச்சுட்டு முன்னாலே கண்டிப்பாக அக்கௌண்டன்சியில் என்ன பற்று என்ன வரவுங்கிற தெரியறது தான். நீ லெவன்த்துலேருந்து டுவெல்த்து காலேஜ் அண்ட் ஆடிட்டர் ஆஃபீஸு சிஏ டேலி எங்கே போனாலும் இந்த ரூல்ஸ் இல்லாமல் அந்த கணக்கு பதிவியலே கிடையாது. அதனால் முதல்ல இந்த ரூல்ஸ் வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். அதுவும் ரொம்ப விவரமாக கரெக்டாக இது வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கணக்குகள் வந்து மூணே மூணு கணக்கு தான். ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறன்னா மூன்றே மூன்று கணக்குகள் தான். ஒன்று ஆள்சார் கணக்கு, சொத்து கணக்கு, பெயரளவு கணக்கு. அப்படின்னா ஆள்சார் கணக்குங்கிறது நபர்கள் சம்பந்தப்பட்டது. அதாவது ஒரு நிறுவனத்தில் என்னென்ன நபர்கள் தான் முதலில் அந்த நிறுவனத்தை தொடங்குவதற்காக நபர்கள் சம்பந்தப்படுவார்கள். அதன் பிறகு சொத்துக்கள் வாங்குவது விற்பது இரண்டாவது நடவடிக்கையாக இருக்கும். அதன் மூலமாக நமக்கு செலவுகளோ நட்டங்களோ வருமானங்களோ ஆதாயங்களோ வருவதுதான் பெயரளவு கணக்கு. அதாவது மூன்றே மூன்று அடிப்படை கணக்குகளை வைத்து மொத்த நிறுவனத்தையே நாம் இந்த குறிப்பேட்டு பதிவுகள் மூலம் பதிவு செய்து விடலாம். அதாவது ஆள்சார் கணக்கு என்பது என்னென்ன, நபர்கள் சம்பந்தப்பட்டது தான் ஆள்சார் கணக்கு. அப்போ அந்த ஆள்சார் கணக்கினுடைய ரூல்ஸ் என்னென்னா, பெறுபவரை பற்றுவை, தருபவரை வரவுவை, அவ்வளோதான். அப்போ பெறுபவர் பற்று, தருபவர் வரவு, ஏன்னா ரெண்டுமே நபர்கள் சம்பந்தப்பட்டது. அதாவது நான் எடுத்துக்காட்டு வரும்போது சொல்கிறேன், இப்பவும் சொல்கிறேன், ஒரு ஏ என்பவர் பணத்தை பெறுபவர் என்றால் ஏ கணக்கு பற்று, பி என்பவர் பணத்தை தருபவர் என்றால் பி கணக்கு வரவு. அது இரண்டுமே இது வந்து ராம் அண்டு இது ரஹீம் இருக்கலாம். அப்போ ராம் கணக்கு பற்று, ராம் என்பவர் பெறுபவர், ராம் கணக்கு பற்று, ரஹீம் பணத்தை தருபவர் என்றால் ரஹீம் கணக்கு வரவு, அதுதான். அப்ப நபர்கள் சம்பந்தப்பட்ட ஆள்சார் கணக்குக்கு நீங்கள் படிக்க வேண்டிய விதி, பெறுபவரை பற்றுவை, தருபவரை வரவுவை. அதுக்கு அடுத்தபடியான கணக்கு சொத்து கணக்கு. அதாவது ஒரு நபர்கள் கம்பெனி ஆரம்பித்து விட்டால் அந்த நபர்களுக்கு அடுத்தது அந்த நிறுவனத்திற்கான சொத்துக்கள் வாங்க வேண்டியது இருக்கும், ரொக்க நடவடிக்கைகள் இருக்கும், ஒரு பில்டிங் அதாவது கட்டிடம் வாங்க வேண்டியது இருக்கும் போன்ற அனைத்து சொத்துக்களும் வாங்குவதற்கு உள் வருவனவற்றை பற்றுவை, வெளி செல்பவற்றை வரவுவை. அதாவது சொத்து கணக்கில் இரண்டே இரண்டு தான், உள் வருவனவற்றை பற்றுவை, வெளி செல்வன வரவுவை. இது வந்து நபர்கள் இல்லாமல் அவள் வருவன செல்வன அப்படின்னாலே என்ன, உயிரற்ற பொருள் அதாவது கட்டிடம் ரொக்கம் அந்த மாதிரி இருக்கும். இதுவெல்லாம் நபர்கள் சம்பந்தப்பட்டது. அப்போ சொத்து கணக்குனா என்ன உள்ள வருதோ அது பற்று, என்ன வெளியில செல்லுதோ அது வரவு. அதுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறோம், ஒரு கட்டடம் வாங்குறேன்னா கட்டடம் நமக்கு வரும், ரொக்கம் நம்மை விட்டு செல்லும். அப்போ கட்டிட கணக்கு பற்று, ரொக்க கணக்கு வரவு. அதே கட்டிடத்தை விற்றால் ரொக்கம் உள்ள வரும், ரொக்க கணக்கு பற்று, கட்டிட கணக்கு வரவு என்று போன்ற. அதே கணிப்பொறி வாங்கினோன்னா கணிப்பொறி ஒரு சொத்து தான், அப்போ கணிப்பொறி உள்ள வருது. அப்போ உள்வரவனவற்றை பற்றுவைன்னா கணிப்பொறி கணக்கு பற்று, வெளியே என்ன போகும், ரொக்கம், ரொக்க கணக்கு வரவு. அதே கணிப்பொறியை விற்று வேற புதிய கணிப்பொறி வாங்குவது என்றால் ரொக்கம் உள்ள வரும், கணிப்பொறி வெளி செல்லும். அப்ப ரொக்க கணக்கு பற்று, கணிப்பொறி கணக்கு வரவு. அந்த மாதிரி சொத்துக்கள் சம்பந்தமான உள்வருவனவற்றை பற்றுவை, வெளி செல்பவற்றை வரவுவை அப்படின்னு சொல்லி ரெண்டாவது கணக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும். மூன்றாவதாக பெயரளவு கணக்கு. அதாவது நபர்கள் சொத்துக்களை தவிர செலவுகளும் நட்டங்களும் இருக்கும், வருமானங்களையும் ஆதாயமும் இருக்கும். அப்போ பெயரளவு கணக்கு என்றால் இதை தவிர உள்ள அனைத்தும், செலவு ஒரு நிறுவனம் என்றால் செலவுகளுக்கும் நட்டங்கள் இருக்கும், செலவுகளையும் நட்டங்களையும் பற்றுவை, வருமானங்களையும் ஆதாயங்களையும் வரவுவை. அப்போ பெயரளவு கணக்கு இப்படிதான்.
அப்போ செலவுகள் என்றால் என்ன அப்படின்னா, ஒரு நிறுவனத்திற்காக நாம் முதல் நிலை செலவுகளாக லா செலவு, அதே மாதிரி அந்த லேண்டுக்கு போகிறது வர்றது அந்த மாதிரி செலவுகளாக பண்ணுவோம். நிறுவனம் நடத்த வரக்கூடிய நமக்கு ஏற்படக்கூடிய இழப்புகள் தான் நட்டம். செலவுகளுக்கும் நட்டங்களுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. செலவுகள் வேற, இது வந்து நம்ம எழுது பொருள் வாங்குவது போன்ற. நட்டங்கள் என்பது நிறுவனம் நடத்தும் போது நமக்கு ஏற்படக்கூடிய இழப்புகள் தான் நட்டம். அப்போ செலவுகளையும் நட்டங்களையும் பற்றுமை, வருமானங்களையும் ஆதாயமும் வரவுகை, அதுதான் பெயரளவு கணக்கு. அப்போ வருமானம் என்றால் நமக்கு ஒரு நிறுவனத்தை நடத்தும் போது கிடைக்கக்கூடிய அடிக்கடி வரக்கூடிய ஒரு சிறிய சிறிய ஒரு தொகையை வருமானம். ஆதாயம் என்பது நீண்ட நாள் செய்து வரக்கூடிய ஒரு வருமானம், ஆதாயம் அதாவது லாபம். இது வந்து வருமானங்கிறது நம்ம ஒரு பங்கா எங்கேயாவது இன்சூரன்ஸ் போட்டிருப்போம் வரலாம், ஆனால் இது நிறுவனத்தின் லாபம் சம்பந்தப்பட்டது தான் ஆதாயம். அப்போ மறுபடியும் பார்க்கலாம் கணக்குகள், ஆள்சார் கணக்கு, பெறுபவரை பற்றுவை தருபவரை வரவுவை. சொத்து கணக்கு, உள்வரவுணவற்றை பற்றுவை வெளிச்செல்பவற்றை வரவுவை. பெயரளவு கணக்கு, செலவுகளையும் நட்டங்களையும் பற்றுவை வருமானங்களையும் ஆதாயங்களையும் வரவுவை. இந்த மொத்த டோட்டலே இதுதான். அந்த காப்பு அப்படிங்கிறது கணக்கினுடைய ஷார்ட்கட், ஓகேவா? அதுதான் நான் அப்படி கொடுத்தது. இந்த கோல்டன் ரூல்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா எத்தனை என்ன ஜேர்னல் எந்த நடவடிக்கைகளும் ஜேர்னல் போடலாம். இப்போ நான் சும்மா ஒன்று சொல்கிறேன், எழுது பொருள் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன உள்ள வரும் எழுது பொருள்? அப்போ எழுது பொருள் வந்து ஒரு செலவு நமக்கு. அப்போது செலவு, அப்போ எழுது பொருள் கணக்கு பற்று என்ன வெளி செல்லுது? ரொக்கம். அப்போ இந்த இடத்துல வரும் எதுனா சொத்து கணக்கில் ரொக்க கணக்கு வரவு. அப்போ எல்லா கலந்து வரும், இதுலேருந்து ஒரு பற்று எடுத்துக்கும், இதுலேருந்து ஒரு வரவு எடுத்துக்கும். அதேமாதிரி இங்கே ஒரு பற்று வரும், இங்கே ஒரு வரவு வரலாம். இங்கே ஒரு செலவுகளும் நட்டங்களும் பற்று வரலாம், இங்கே ரொக்க கணக்கு வரவு வரலாம். அப்போ எங்கிருந்து வேணால் பற்று எடுத்துக்கலாம். ஆனால் நாம் தெரிய வேண்டியது ஆள்சார் கணக்கா, சொத்து கணக்கா, பேரளவு கணக்கா என்று, அதில் எந்த பற்று வந்திருக்கு, அதில் எந்த வரவு வந்திருக்கு அப்படிங்கிறது தான். அப்போது ஒரு பற்றினுடைய நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பெறுபவர் பற்று, உள்வருவனவற்ற பற்று, செலவுகளும் நட்டங்களும் பற்று. அதே வரவினங்கள், தருபவர் வரவு, வெளிச்செல்பவனை வரவு, வருமானமும் ஆதாயம் வரவு, இவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ், கோல்டன் ரூல்ஸ் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த வகுப்புக்கு போனாலும் இதுதான் பேசிக். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.